டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம் இப்படியான பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்க கட்டாயம் மருத்துவமனைக்கோ மருந்துகள் சாப்பிட்டு தான் உடலை வந்து குணமாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா. சில உணவு பழக்கங்கள் மூலமாகவும் இப்படியான வியாதிகளை வந்து நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னும் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. தினமும் ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்றதால எங்களுடைய உடலுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதாகவும் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம் இப்படியான பிரச்சனையானவர்கள் மட்டும் இல்லாம கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதே போல நீண்ட நேரம் வந்து உடற்பயிற்சி செய்யறவங்க இப்படியானவங்க எல்லாம் இத வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தா அவங்களுடைய உடலுக்கு வந்து நல்லதொரு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த ஆட்டுக்கால் சூப்ல இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, புரதச்சத்து, அதே போல இந்த ஆட்டுக்கால் சூப்ல வந்து கொலாஜின் எண்ணெய் சத்துமே அதிகமா இருக்கிறதால வந்து இத வந்து அதிகமா உட்கொள்றதால எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு, நாளங்கள், அதே போல எலும்புகள் எல்லாமே வலுப்பெறுமாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுறாங்க. எனவே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டு வந்தா எங்களுடைய உடல் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க.